கழகத்தினுடைய பொருளாளர், தமிழகத்தினுடைய 7.5 கோடி தமிழ் மக்களாலும் மிகவும் உயர்ந்த நிலையிலே வைக்கப்பட்டு அவர்களால் மட்டும்தான் தமிழகத்தை காப்பாற்ற முடியும் என்ற முடிவெடுத்த தமிழ் மக்களின் ஆதரவாக நான் உங்களிடத்திலே சில வார்த்தைகளை சொல்ல ஆசைப்படுகிறேன். பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து வெளியில் வந்து அம்மா அவர்கள் அழைப்பதாக என்னுடைய பத்திரிகையை நான் 40 ஆண்டுகால நண்பர் திரு சோ அவர்களின் மூலமாக அம்மா அவர்கள் என்னை அழைத்து கழகத்திலே இணைத்த பொழுது, ஐ கன்சிடர் யுவர் என்ட்ரி இன் டு த பார்ட்டி ஆஸ் அன் அசெட் என்று ஆங்கிலத்திலே சொல்லி நீங்கள் கழகத்திற்கு வருவது சொத்து போல் என்று ஐயா அவர்கள் அருகில் இருக்கும் பொழுது அம்மா அவர்கள் சொன்னார்கள். இந்த 4 ஆண்டு காலமாக எனக்கு இயக்கத்திலேயே மிக பிடித்தமான, நேர்மையான, நாணயமான, எதற்கும் அஞ்சாத மனசாட்சி பிறகும் நடக்கக்கூடிய நம்முடைய தமிழக முதல்வர் ஐயா அவர்களை மட்டும்தான் நான் நேரில் வந்து அவர்களை சந்தித்தேன். அப்படிப்பட்ட தலைவர் அவர்களுக்கு தமிழக மக்கள் மட்டுமல்லாமல் உலகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை தமிழ் மக்களும் நல்லவராகிய, நாணயமாக நடந்து கொள்ளக்கூடிய, மக்களை மனதிலே வைத்து செயலாற்றக்கூடிய, தீரமிக்க அஞ்சா நெஞ்சமாக சரியான நேரத்திலே தன்னுடைய மனதை வெளிப்படுத்திய ஐயா அவர்கள் இந்த நாட்டை வழிநடத்த வேண்டும் என்று தமிழக மக்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரையில் 7.5 கோடி மக்கள் இல்லாமல் உலகத்திலே இருக்கக்கூடிய 10 கோடி தமிழ் மக்களும் தமிழகத்தை காப்பாற்றக்கூடிய இந்த நெருக்கடியில் இருந்து, எப்படிப்பட்ட இந்த அயோக்கியத்தனமான கொள்ளை கூட்டத்திலே இருந்து காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவனாக பார்த்து ஐயா அவர்களை நமக்கு அளித்திருக்கிறார்கள். நான் இந்த இயக்கத்திலே சேர்ந்தபோது எனக்கு நான் இந்த பதவி அந்த பதவி என்று நான் எதையுமே கேட்கவில்லை. போன வாரம் கூட என்னை அழைத்து ஒரு கடிதம் எழுதி வாங்கி, ராஜ்யசபா உங்களுக்கு கொடுக்க முடியவில்லை, இந்த டெல்லி ஸ்பெஷல் ரெப்ரசன்டேட்டிவாக அனுப்புகிறேன் என்று சொன்னார்கள். அதையெல்லாம் எனக்கு எந்த பதவியும், என்னிடம் கடிதமே எழுதி வாங்கினார்கள். ஆனாலும் இந்த 7ஆம் தேதியிலிருந்து ஐயா அவர்கள் எடுத்த முடிவு தமிழக மக்களின் நலன் பாதுகாக்கப்பட, தமிழனுடைய வாழ்க்கை எதிர்காலத்தில் வளம் பெற யார் என்றால் தமிழக மக்களுடைய நலன் பாதுகாக்கப்படும் என்பதை இறைவனாக தீர்மானித்து ஐயா அவர்கள் நமக்கு அனுப்பியிருக்கிறார்கள். எனவே தமிழக மக்கள் மட்டுமல்லாமல் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த 132 சட்டமன்ற உறுப்பினர்கள் நினைத்து பார்க்க வேண்டும். அம்மா அவர்களால் அடையாளம் காட்டப்பட்டு அம்மாவுடைய வழிகாட்டுதலிலே உங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்ட நீங்கள் காசுக்காகவும் பணத்திற்காகவும் நீங்கள் மிகவும் தற்காலிகமாக இருக்கக்கூடிய பதவிகளுக்காக நீங்கள் பதுங்கி இருக்க வேண்டாம். யாருடைய பேச்சையும் கேட்காமல் மனசாட்சி பிரகாரம் உங்களை நீங்கள் நினைத்து பார்த்து நம்முடைய நலன்கள் பாதுகாக்கப்பட, தமிழக மக்களுடைய நலன்கள் பாதுகாக்கப்பட, எல்லோரும் நலமாக இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும் என்று இந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நான் தமிழக மக்களுடைய சார்பாக நான் ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். இன்னும் 1 வார காலம் தமிழக ஆளுநர் அவர்கள், வாஜ்பாய் அவர்களுடைய அரசியலே நான் பெட்ரோலியத்துறை இணையமைச்சராக இருந்த பொழுது அவர் உள்துறை அமைச்சராக இருந்தவர், மிக நல்லவர், நேர்மையானவர், நிதானமாக செயல்படக்கூடியவர். அவர் நிச்சயமாக தமிழக மக்களுக்கு நல்லதை யோசித்து பார்த்து முடிவெடுத்து செய்வார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. நல்லது நடக்கும், நம்ப வேண்டும். தமிழக மக்களே ஐயாவின் பின்னால் இருக்கும் பொழுது தமிழகத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய இந்த 135 எம்எல்ஏக்களில் நமக்கு பக்கத்தில் இப்பொழுது 6 நண்பர்கள் வந்திருக்கிறார்கள். இன்னும் இன்றைய பொழுதிற்குள் அங்கே சிறை வைத்து வைத்து அழைத்து வைக்கப்பட்டிருக்கின்ற அடிமைகளாக இருக்கக்கூடிய நீங்கள் விடுதலை பெற்று நிச்சயமாக வெளியில் வந்து உங்களை வெளியிலே அவர்கள் விடுவார்கள். ஆனால் நிச்சயமாக நீங்கள் ஐயா அவர்கள் பின்னால் அத்தனை பேரும் வருவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஓ கவர்னர் அவர்கள், அது ஆளுநர் அவர்கள் என்ன முடிவெடுக்கிறார்களோ அதற்கு பின்னால், ஐயாவின் பின்னால் அத்தனை நாள் சட்டமன்ற உறுப்பினர்களும் நிச்சயமாக வருவார்கள் வருவார்கள் என்று சொல்லி தமிழக மக்களின் சார்பில் எல்லா தமிழக மக்களும் எதிர்பார்ப்பதை போல தர்மத்தை, அதாவது தற்காலிகமாக
சூது கவினாலும் மறுபடியும் தர்மம் தான் வெல்லும். அதற்காக சாட்சியாக இங்கே கட்சியே நம்மிடத்தில் இருக்கிறது. ஏனென்றால் அவைத்தலைவர் அவர்கள் இருக்கிறார்கள், நம்முடைய மாண்புமிகு பொருளாளர் அவர்களும் முதல்வர் அவர்களும் இருக்கும் பொழுது இயக்கமே நம் பக்கத்தில் இருக்கிறது என்று தமிழக மக்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பல்வேறு சோதனைகளை தொடர்ச்சியாக சந்தித்து வந்திருக்கிறது. பல்வேறு காலகட்டங்களில் இதைவிட மக்கள் செல்வாக்கு பெற்றவர்கள், இதைவிட வலிமையானவர்களுடைய துரோகங்களை எல்லாம் தாண்டி இந்த இயக்கம் வந்திருக்கிறது. ஓபிஎஸ் அல்ல, ஓபிஎஸ்ஐ போன்ற துரோகிகள் எத்தனை பேர் சேர்ந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்துக்கு ஒரு சிறு சலனத்தை கூட ஏற்படுத்த முடியாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் விசுவாசிகளின் இயக்கம், புரட்சித் தலைவி அம்மா அவருடைய உணர்வுகளை உள்வாங்கி வைத்திருப்பவர்கள், புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் உருவாக்கிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்டி காப்பாற்ற வேண்டும், கரை சேர்க்க வேண்டும் என்பதிலே மற்றவர்களை விட உறுதியாக இருப்பவர்கள். இன்னும் சொல்ல போனால் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் சொன்னதைப் போல இன்னும் நூறாண்டுகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டை ஆளுகின்ற நிலையை உருவாக்குவோம். இதற்கு ஓபிஎஸ் அல்ல, எத்தனை பேர் வந்தாலும் அதை எதிர்த்து வென்று காட்டுகின்ற வலிமையும் சக்தியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கு உண்டு என்பதை வருங்காலம் பார்க்கும்.